ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஜெல்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அகர் அகர்னு ஒரு பொருள் எடுத்திருக்கேன். இந்த பொருள் வந்து நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து வாட்டர் வந்து போட்டுக்கிறேன். வந்து நான் ஹாஃப் டம்ளர் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு வந்து அகரகரை வந்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோதான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா அது வந்து ஊறிடுச்சு. ஊறி இந்த மாதிரி கலரில் வந்துடுச்சு. இந்த நூடுல்ஸ்லாம் பாயில் பண்ணி எடுத்தோடனே அதில் இருக்க வாட்டர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், கலரும் அதே இதில் தான் இருக்கும். பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர அளவு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்து தனியாக போட்டுருங்க, வேணாம், அது யூஸ் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிருச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு வந்து கரையவே இல்லை, நிறைய நேரம் ஆயிடுச்சு, அதனால நான் எடுத்து போட்டுட்டேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். அந்த மில்கை வந்து நான் அதில் வந்து போட்டுக்கிறேன். நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணியில் வந்து கட்டி கட்டியே இருந்துச்சுன்னா நம்ம மில்க் போடும் போது மேலே வந்து கட்டி கட்டியே நிற்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நின்றுச்சு, அப்புறமேட்டு கரைஞ்சிருச்சு. அடுத்தது வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர் போட்டுக்கிட்டேன். சக்கரை வந்து கரையில் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணோடனே ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், இன்னைக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. எனது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஜெல்லியாக மாறிடுச்சு, ஏன்னா நான் கீழே வைக்கும் போது நிறைய நேரம் வச்சிட்டேன். சரி, இப்போ வந்து நான் ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன். நாம் எந்த ஜெல்லி செய்கிறோமோ அந்த கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போட்டு எல்லா இடத்துலையும் பரவிட்டேன். அப்போ தான் வந்து ஜெல்லி வந்து வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச இது வந்து நான் அதில் போட்டுட்டேன். போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே வச்சுட்டு ஒரு இடத்துல இப்போ எடுத்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, ஜெல்லி மாதிரியே இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் நிறைய நேரம் ஃபர்ஸ்ட் வந்து கீழே வைக்காதீங்க, வந்து சீக்கிரமாகவே கட்டியாயிடுது. நான் போடும் போதே கட்டியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் பாருங்கள், நான் எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக ஜெல்லி பாருங்கள் இருக்குது. நான் வந்து டிசைனாக இருக்குது பவுல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும்னு. இப்போ மேலே வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நட்ஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அகர் அகரை நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன், அதனால தான் நான் வந்து சீக்கிரமாகவே கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.